நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். செல்போனில் பேசியபடி அவரவர் வீட்டில் இருந்த காதலர்கள் விஷம் கொடுத்து தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் அச்சமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பார்வதி. இவர் தனது வீட்டில் விஷம் வருதி மயங்கி கிடந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதே கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்ற இளைஞரும் தனது வீட்டில் விஷம் அருந்திய நிலையில் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இருவரும் ஒரே வகையான விஷத்தை அருந்தியதால் சந்தேகத்தின் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் கார்த்திக்கும் பார்வதியும் காதலர்கள் என்பதும் காதல் தோல்வியார் தற்கொலை செய்து கொண்டதும் தெரிய வந்தது. இருவேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களின் பெற்றோர்கள் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் பார்வதிக்கு அண்மையில் திருமண நிச்சயம் நடைபெற்ற நிலையில் விரைவில் திருமணம் நடைபெறிருந்தது. இதையடுத்து காதலர்கள் தற்கொலை செய்ய முடிவெடுத்துள்ளனர். அதன்படி செல்போனில் பேசிக்கொண்டே அவரவர் வீட்டில் இருவரும் விஷம் வருதி உயிரை மாய்த்துக் கொண்டனர். சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.